வெல்கம் டு ஆரல் டெக். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்டி கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து நம்ம ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்டியும் கோசர் ஆர்எக்ஸ் 850 பவர் சப்ளை ஆர்டர் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை வச்சு மாடுலர் பவர் சப்ளை ஆர்டர் பண்ணியிருக்கோம். பேக்கேஜிங் வைஸ் வந்து எம்டி கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து நல்லாவே பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஈவன் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைம் ஏபிஜிபியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதோட பேக்கேஜிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெலிவரிஸ் வந்து ப்ரைம் ஏபி ஜிபியும் கிட்டத்தட்ட ஒரு 6 டேஸ் 7 டேஸ் ஆச்சு. எம்டி கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு 9 டேஸ் கிட்ட ஆச்சு. எம்டி கம்ப்யூட்டர்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது டெலிவரி, பட் ப்ரைம் ஏபி ஜிபி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கே எம்டி கம்ப்யூட்டர்ஸோட பேக்கேஜிங் நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்தா தெரியுது. அவுட் சைடில் வந்து நல்லா ராப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, எப்போ என்ன பண்ணாலும் டேமேஜ் ஆகாத மாதிரி ப்ராடக்ட்டு. ஸோ ஏற்கனவே வந்து லைக் இவங்கெல்லாம் டைரக்ட் டீலர்ஸ் ஃப்ரம் யூஎஸ்லேருந்து டைரக்ட் டீலர்ஸ் இவங்க. ஸோ இவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரீட்டெயிலில் செல் பண்ணுறாங்க. இவங்களோட கம்பெனி வந்து கொல்கட்டாவில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரிவ்யூ பண்ணேன். ஸோ எக்கச்சக்கமான ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து ஏற்கனவே பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அதில் ஆர்டர் போட்டேன். ஈவன் எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நீ வந்து நான் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டைரக்ட் பேமெண்ட் ஃப்ரம் த பேங்க் அது இருந்துச்சு. ஸோ எல்லாம் யூபிஐ வழியாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ இதான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பார்க்கலாம். ஆரம் 850. ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன், 250 ஜிபி இருக்கலே எல்லாத்தோட இதுதான் லோவர் ப்ரைஸாக இருந்துச்சு, அதனால் அதை ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஈவன் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் கம்பேர் பண்ணேன், எஸ்எஸ்டியும் கம்பேர் பண்ணேன், உங்களுக்கு ஆர்எக்ஸ் 850யும் கம்பேர் பண்ணேன். கோசர் இதில் தான் பெஸ்ட் ப்ரைஸில் இருந்துச்சு. ஈவன் ப்ரைம் ஏபி ஜிபியோட இதில் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. ஸோ இதில் ஆர்டர் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக, உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாங்கிறக்காக இந்த ப்ராடக்ட் வந்து எம்டி கம்ப்யூட்டர்ஸில் போட்டோம். ஓகே, நம்ம இப்போ இது வந்து மாடுலர் பவர் சப்ளை, இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது, கூலர் மாஸ்டரும் செக் பண்ணி பார்த்தோம், அதை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களோட பேக்கேஜிங். ஸோ இதில் ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிசிஐ இ கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் வந்து சிபியூ கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மதர் போர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு பவர் சப்ளை கேபிள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கேபிள்ஸாக பார்ப்போம் என்னென்ன போர்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நிறையா போர்ட் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு. ஈவன் 2-3 கிராஃபிக்ஸ் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹையன் கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து பவர் சப்ளையோட வாட்ஸும் அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு கேபிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு மேபி நீங்கள் 2 or 3 ஆர்எக்ஸ் ஆர்டிஎக்ஸ் வந்து 380 இல்லை 390 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த 850 பவர் சப்ளை பத்தாது. அதே மாதிரி இந்த 850 பவர் சப்ளையில் இருக்க கேபிள்ஸோட கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக பத்தாது. இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு ஆர்எக்ஸ் 380 அண்ட் ஆர்எக்ஸ் 390 ரெண்டுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கேபிள் இருக்குது மேலே ரெண்டு, அதுக்கப்புறம் பிசிஐ 4 8 பின் இருக்குது. பிசிஐக்கு வந்து 8 பின்க்கு வந்து கிட்டத்தட்ட 4 6 இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சிபியூ கனெக்ட் பண்ணுற கேபிள்ஸ் கிட்டத்தட்ட வந்து 4 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேட்டா கனெக்ட் பண்ணுறக்கு ஒரு 3 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாடுலர் வந்து கொஞ்சம் காஸ்ட் ஹை, பட் இது ஓகே.